ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் பொண்ணு சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, தக்காளி சேமியா எப்படி செய்யறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு இந்த டிஷ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம். எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், வறுத்த சேமியா 1 கப்பு, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது 1, கறிவேப்பிலை தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கேஷ்யூ நட் முந்திரி வறுத்தது கொஞ்சம், தக்காளி அரைச்ச விழுதா 1 கப் எடுத்துக்கலாம், தேவையான அளவு கொத்தமல்லி தழை எடுத்துக்கலாம், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சேமியா, அந்த சேமியாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயிலேயே லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சேமியா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்குவோம். இந்த சேமியாவோட அளவு 100 கிராம் இருக்கும். இந்த சேமியா நல்லா வறுத்த உடனே இதில் 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சேமியா வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை 1 மூடி போட்டு மூடி வச்சு அந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேக விட்டுறலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, ஊற்றுனீங்கன்னா குழஞ்சி போகும். சேமியாவோட பக்குவம் தெரியும், உதிரி உதிரியாக இருக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும்னு பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு சேமியா, இதை எடுத்து தனியாக 1 ஓரத்தில் வச்சுருவோம். இப்போ அடுத்து 1 pan எடுத்துக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனோடனே அதில் கறிவேப்பிலையை வெட்டி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் வறுத்துக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் வறுத்துட்டு மஞ்சத்தூளையும் மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க, ஏன்னா பச்சை மிளகாயும் போட்டிருக்கீங்க, ஸோ அதுலேயும் காரம் இருக்கும். இது எல்லாத்தையும் கலந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததாக வறுத்த முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டான தக்காளி சாறு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா இதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நல்லா தாளித்து இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கோங்க. 1-2 நிமிஷம் மூடி வச்சுருந்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை வறுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்குறோம் இல்லையா சேமியா, அந்த சேமியாவையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கும். கடைசியாக இதில் கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான சுவையான தக்காளி சேமியா அழகாக அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.